ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது டோர் லாக் அப்படிங்கிற ஒரு கொரியன் த்ரில்லர் படத்தை பத்தி தான். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கொரியால மோஸ்ட்லி முழுக்க இல்ல மோஸ்ட்லி டிஜிட்டல் டோர் லாக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதாவது பாஸ்வேர்டு வச்சு ஓபன் பண்ணக்கூடியமான டோர் லாக்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் இந்த படமும் இருக்கு. அதனாலதான் இந்த படத்தோட பேரும் டோர் லாக். படத்தோட ஒன்லைன் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொண்ணு தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாம அந்த பொண்ணோட வீட்டுல ஒருத்த வந்து தங்கிட்டு போயிட்டு இருக்கான், பெய்டு கெஸ்ட் மாதிரி. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கும் இப்படி ஒருத்த வந்து இருந்துட்டு போறான் அப்படிங்கறது தெரிஞ்சிருது. அதுக்கு மேல அவன் ஒரு கொலகாரன் அப்படிங்கறதும் தெரிஞ்சிருது. அந்த கொலகாரனுக்கும் இந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறதும் தெரிஞ்சிருது. இப்ப அந்த கொலகாரங்கிட்ட இருந்து அந்த பொண்ணு தப்பிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட பின்னணி கதை. இப்ப கொஞ்சம் டீட்டெயில்டா பாக்கலாம். ஓபனிங் சீன்ல ஒரு பொண்ணு அவங்களோட பிளாட்டுக்குள்ள போறாங்க. அந்த இடத்துல கரண்ட் இல்ல. சரி என்னன்னு செக் பண்ணலான்னு போனவங்கள திருப்புன்னு வந்து ஒருத்தன் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அவங்க கதவை திறக்க ட்ரை பண்றாங்க, ஆனா சுத்தமாவே முடியல. அப்ப அவங்க போட்டு அடிக்கிறதையும் அவங்க வழியில துடிக்கிறதையும் கதவுக்கு வெளியில நின்று நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சு சவுண்டு மூலியமாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். அதுதான் டைட்டில் சீனே அவ்வளவு கன்வின்சிங்கா இருந்தது. அடுத்த சீன் பார்த்தோம்னா, ஒரு பையனும் ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க. அலார அடிச்சதும் பையன் காலில் எந்திரிச்சு கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு எந்திரிக்கிறாங்க. அவங்க தான் நம்மளோட ஹீரோயின். அவங்களோட கேரக்டர் பத்தி பார்த்தோம்னா ரொம்பவே பர்ஃபெக்ஷனிஸ்ட். சின்ன சின்ன விஷயங்கள் கூட சரியாதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிற டூத் பிரஷ் கூட திரும்பி இருக்கக்கூடாது, நேராக தான் இருக்கணும். அவங்க வீட்டில் ஒரு ஷூ வச்சிருப்பாங்க, அந்த ஷூ கூட திரும்பி இருக்கக்கூடாது, நேராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்பவே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் ரொம்ப பயந்தா சுபாவம் கொண்டவங்க. அவங்க அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது அவங்க டோர்லோட லாக்கை பார்த்தா அந்த லாக்கோட கவர் வந்து ஓப்பன் ஆகி இருக்கு. இவங்களுக்கு லைட்டாக ஒரு சந்தேகம், சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் லாக்கோட பாஸ்வேர்டை மாற்றி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஆபீஸ்ல அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த பொண்ணு பயங்கரமா வாழ்த்தனை பண்ணக்கூடிய பொண்ணு, அதே நேரத்துல ரொம்ப தைரியமான பொண்ணும் கூட. அவங்க கிட்ட இவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி என் வீட்டுல வந்து யாரோ ஒருத்தவங்க கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அதுக்கு வந்து சிரிச்சிட்டு விட்டுறாங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ள இருக்கிற உணர்வு அப்படியேதான் இருக்கு. அதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்க போகும்போது யாரோ ஒருத்தங்க கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. அதை பார்த்துட்டு பயந்து போய் இவங்க போலீஸுக்கு கூப்பிடுறாங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த ஆள் கிளம்பி போயிடறான், ட்ரை பண்ணிட்டு முடியாதப்பவே. அவன் விட்டுட்டு போன சிகரெட் துண்டு இருக்கு, அதுல இருக்க ஃபிங்கர் பிரிண்டை வச்சு அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு போலீஸ் இருந்துட்டு, வீட்டை யாராவது உடச்சு உள்ள வந்தாதான் அதெல்லாம் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டதுக்காக லைட்டா காண்டாயிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணும் பயத்தோடையே போய் தூங்கிடுறாங்க. அப்போ காலையில கிளம்புனார்ல, அவர் திரும்பவும் வந்து அந்த பொண்ணு ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த பொண்ணு கூட தூங்கிட்டு காலையில இருந்துச்சு கிளம்பிடுறாரு. அன்னைக்கு கிளம்பி ஆபீஸ்க்கு போகும்போது ஆபீஸ்ல கிளைண்ட் வந்து ஒருத்தங்க மீட் பண்றாங்க. அவங்க பேங்க்ல வேலை செய்யறாங்கல்ல, ரெகுலர் கிளைண்ட் எல்லாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டை வந்து அட்டன் பண்றாங்க. அவன் காஃபி சாப்பிட்றதுக்கு இந்த பொண்ணை கூப்பிடுறான். இந்த பொண்ணு அதுக்கு நோன்னு சொல்லவே அவன் அந்த இடத்துல கத்தி சத்தம் போட ஆரம்பிச்சிடறான். அப்போ இந்த பொண்ணோட பாஸ் வந்து அவனை வெளியில அனுப்பி அப்போதைக்கு அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறாங்க. இந்த மாதிரி நீயே வந்து பிரச்சனை ஹேண்டில் பண்ணாத, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டும் போறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணு வீட்டுல போய் தூங்குறாங்க. கட்டிலுக்கு கீழே இருந்து பாம்பு மாதிரி ஒருத்தருப்புன்னு எந்திரிச்சு நின்று இந்த பொண்ணுக்கு மயக்க ஊசி போடுறான். அப்பதான் தெரியுது, ஒருத்த வந்துட்டு தூங்கிட்டு போயிட்டு இருந்தான்ல, அவன் வந்து இந்த பொண்ணுக்கே தெரியாம மயக்க ஊசி போட்டு இந்த பொண்ணு கூட தூங்கிட்டு போறான் அப்படிங்கறது. ஆனாலும் அவன் வந்துட்டு போனதுக்கான அடையாளங்களை முடிஞ்ச அளவுக்கு அழிக்க பாக்குறான். ஒன்னு ரெண்டு விட்டுருதான், அதை பார்த்துதான் அந்த பொண்ணுக்கு தங்கூட யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளுணர்வு ஏற்பட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முதல் நாள் அந்த டோர் லாக்கோட கவர் வந்து ஓபன் ஆயிருந்ததுல அந்த மாதிரி. அடுத்த நாள் காலையில அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இவங்களுக்கு தெரியாதுல மயக்க ஊசி போடுறதுனால வந்து இருந்துட்டு போறதுல சுத்தமாவே தெரியல. அடுத்த நாள் வந்து அவங்க கிளம்பி போறாங்க, ஆபீஸ்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. முடிச்சிட்டு நைட்டு வெளியில வரும்போது காபி சாப்பிட கூப்பிட்டு வந்தான்ல, அவன் திரும்பவும் வந்து இந்த பொண்ணு கிட்ட வம்புலுக்கிறான். அப்பவும் அந்த பொண்ணோட பாஸ் வந்து இந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. அந்த பொண்ணோட வீட்டுக்கு நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்லயே கூப்பிட்டு போறாரு. இந்த பொண்ணும் அவங்களோட பிளாட்டுக்கு போறாங்க. பிளாட்டுக்கு போனா அங்கேயும் கரண்ட் இல்ல. ஆல்ரெடி இவங்க உள்ளுணர்வுல பயந்தவங்க கொஞ்சம் பயத்தோடயே உள்ள போய் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க போறாங்க. அந்த நேரத்துல யாரோ தான் கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இவங்களோட பாஸ். உங்களோட வாலெட் வந்து நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க, அதை தான் தரலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்களுக்கு கதவை திறந்து உள்ள வர்றாங்க. அப்போ பேச்சுவார்த்தையில வரும்போது, நான் உங்களோட ரூம், நான் வந்து என்னோட ரூம் இதுதான் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
அதுக்கு அவர் ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ இவங்களோட உள்ளுணர்வு வந்து திரும்பவும் சந்தேகத்துல, ஒருவேளை இவன் தான் நம்ம கூட வந்து இருந்துட்டு போறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில, நான் காபி வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் போலீஸை கூப்பிட்டு வந்து பாக்குறாங்க. அவங்க அப்படி வந்து பார்க்கும்போது அவங்களோட பாஸ் அவங்களோட வீட்லயே செத்து கிடக்குறான். அப்போ அவங்களுக்கு இன்னும் மேல குழப்பம், என்னடா இவன் தான் நம்ம நினைச்சோம் ஆனா இவனும் இல்லை அப்படின்னா அப்ப வேற ஒருத்தனா, அவன் ஒரு கொலகாரனுமா அப்படிங்கிற மாதிரி கதை போகுது. இதுக்கப்புறம் அவங்க அந்த கொலகாரங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த படத்தோட மொத்த கதையே. இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாத்தையும் அவங்க ட்ரெய்லர்லயே சொல்லிட்டாங்க, அதனால நான் வந்து கதையை ரொம்ப தூரம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். நான் சொன்னதெல்லாம் முக்கியமான பிளாட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான். இப்போ படத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, என் மூளைக்கு முதல்ல வர்றது பிஜிஎம்மும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் தான். ஒரு ஒரு சீனையும் அவ்வளவு அழகா எலிவேட் பண்ணிட்டு போறது பிஜிஎம்மும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான். குறிப்பிட்ட சீன்லாம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது, ஏன்னா ஒவ்வொரு சீன் ஹைப் ஆகும் போதும் ட்விஸ்ட் அடிக்கும் போதும் பயங்கரமான ஒரு ஸ்கோர் கொடுத்து நமக்குள்ளேயும் அப்படி ஒரு சாக்கான ரியாக்ஷன் கொண்டு வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒர்க் தான் மியூசிக் பொறுத்த அளவுக்கு. அதுக்கடுத்து கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா, ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே என்கேஜிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பயப்படும் போதும் அதுக்கு கொடுக்க எக்ஸ்பிரஷன்ஸும் ரொம்பவே கன்வின்சிங்காக இருந்தது. அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஒரு சீன்ல கொலகாரன் வந்து அவங்கள கொல்ல வரும்போது இவங்க பயத்துல உறைஞ்சு போய் கொடுக்க எக்ஸ்பிரஷனும், அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி கொல்ல வந்தான் ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ற சீன்லயும் ரொம்பவே அழகா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல அவங்கள தவிர்த்து முக்கியமான கேரக்டர்ல வர ஒரு போலீஸ் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, காஃபி சாப்பாடு கூப்பிடுறான்ல அவன், அவங்களோட எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே கன்வின்சிங்கா இருந்தது. அதுவும் அந்த காஃபி சாப்பாடு கூப்பிடுறோம்னா இவன் தான் அப்படிங்கிற மாதிரியே நிறைய விஷயங்கள் அவங்க சாதாரணமா பண்றதே நமக்கு வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு ரொம்பவே கன்வின்சிங்கான பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லா கேரக்டர்க்கும். சின்ன சின்ன டீட்டெயிலிங் நிறையவே கொடுத்துருந்தாங்க, அது நீங்க படம் பார்க்கும் போதுதான் தெரியும். அதையும் நான் கதையில சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். டீட்டெயிலிங் அப்படின்னு சொல்றேன்னா அவங்களோட ஆர்ட் ஒர்க்கையும் இந்த கதைக்கு தேவையான சில விஷயங்கள் அந்த அவங்க இருக்க இடத்துலயும் சுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க படம் பார்க்கும் போது கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுதான் கிளைமேக்ஸ்ல இன்னொரு என்கேஜிங் ஃபேக்டரா இருக்கும். அவங்க அந்த பொண்ணு பயப்படுறாங்கல்ல, அவங்க அதுக்கு செய்யற விஷயங்கள் எப்படி அவங்களுக்கே திரும்பி வினையா வந்து முடியுது அப்படிங்கறதையும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படத்துல டெக்னிக்கல் சைடு பார்த்தா பெரிய அளவுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. மொத்தத்துல இவங்க படத்தை பிரசன்ட் பண்ண விதமே ரொம்பவே நீட்டா இருந்தது. என்னோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு 10/7. இதே மாதிரி நிறைய படங்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அது எல்லா படத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமா இந்த படத்தை போய் பாருங்க, எல்லா பெண்களும் கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு படம்.